எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 27 நட்சத்திரமும் அதற்குரிய அதிதேவதைகளும். இந்த 27 நட்சத்திரக்காரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள் அதற்குரிய அதிதேவதைகளை வழிபாடு செய்வது அவங்களுக்கு காரிய தடையை நீக்கும். ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையை வணங்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா அதை அவங்களால ஜெயிக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரஸ்வதி, பரணி நட்சத்திரக்காரர்கள் துர்க்கை, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அக்னி பகவானையும், ரேவதி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பிரம்மனையும் வழிபாடு செய்வது, பிரம்மனையும் வழிபாடு செய்வது, மிருகசீர் நட்சத்திரக்காரர்கள் சந்திரனை, திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் சிவனை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதிதே தெய்வத்தை, பூச நட்சத்திரக்காரர்கள் பிரகஸ்பதியை, ஆயில நட்சத்திரக்காரர்கள் ஆதிசேஷனை, மக நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனை, பூர நட்சத்திரக்காரர்கள் பார்வதியை, உத்திர நட்சத்திரக்காரர்கள் சாஸ்தாவை, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சூரியனை, சித்திர நட்சத்திரக்காரர்கள் விஸ்வகர்மாவை, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாயு பகவானை, விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகனை, அனுச நட்சத்திரக்காரர்கள் லட்சுமியை, கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்திரனை, மூல நட்சத்திரக்காரர்கள் நிருதி பகவானை, பூராட நட்சத்திரக்காரர்கள் வருணனை, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கணபதியை, திருவோண நட்சத்திரக்காரர்கள் விஷ்ணுவை, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்திராணியை, சதய நட்சத்திரக்காரர்கள் யமனை, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரனை, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இந்த நட்சத்திரக்காரர்கள் அவரவர்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தெய்வ வழிபாடுகளை அவர்கள் மேற்கொண்டால் அவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களும் காரிய தடைகளும் நீங்கும். காரிய தடைகள் நீங்குவதற்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் அதற்குரிய அதிதேவதையை வழிபாட்டு என்பது மிக மிக சிறப்பான பலனை தரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.